ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன். என்ன பாரத் இது, நம்ம வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிய அப்படியே கூலா நடத்தலான்னு நான் ஒரு யோசனையில வந்தா, இது என்னப்பா இது இப்படி வேர்த்து ஊத்தி என்ன கோலம் இது? அப்பப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில். ஆமா, வெயிலா தான் இருக்கு. ஆனா நம்ம நிகழ்ச்சிய நாம கூலா நடத்திடுவோம். நேயர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, முதல்ல ஒரு வணக்கம் போட்டுரு. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பது உங்கள் பாரத். நான் உங்கள் பாரதி. பாத்தியா பாரதி, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சாலும் கூட இந்த வெயிலோட தாக்கம் குறையவே இல்லையே, ரொம்ப பலமா இருக்கு. சில இடத்துல கொளுத்துது வெயிலு, ஆனா அதே நேரத்துல மலைப்பகுதிகள்ல நேர்மாறான தட்பவெப்பநிலை, வேற்றுமையிலும் ஒற்றுமை. ஆமா, கரெக்டா சொன்ன பாரதி. ஆனா மாறிட்டே வர தட்பவெப்ப சூழ்நிலை பத்தி நீயும் புரிஞ்சுக்கணும். பாரத், போன வாரம் நான் என் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா, பாரதி அக்கா, நீங்க தேர்தல் பத்தி எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்றீங்களே, நாளைக்கு நானும் வாக்களிக்க போற குடிமகள் தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு ஏதோ கொஞ்சமா தான் தெரியும். அதனால என்ன போல இளைஞர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா. அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே பாரதி, தேர்தல் ஆணையம் அவங்களுக்காக என்னென்னலாம் முயற்சி எடுத்துக்கிட்டு வராங்கன்னு சொல்லாம விடுவேனா? ELC, எலக்டோரல் லிட்ரஸி கிளப், அதாவது தேர்தல் கல்வி அறிவு குழு, அத பத்தி நான் விவரமா சொன்னேன். கரெக்ட்டா சொன்ன பாரதி, சின்ன வயசுலயே இத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இத நீ நல்ல நேரத்துல ஆரம்பிச்சிருக்க பாரதி. நம்ம நேயர்களுக்கு கூட இத பத்தி நாம இன்னைக்கு விளக்கமா சொல்லிடலாம். நேயர்களே, இன்னைக்கு நாம தேர்தல் கல்வி அறிவு குழு பத்தி தெரிஞ்சுக்கலாம். எலக்டோரல் லிட்ரஸி கிளப், தேர்தல் கல்வி அறிவு குழு, இத ELC-னு சுருக்கமா சொல்லுவோம். இதன் மூலமா பள்ளிகள்ல உள்ள எல்லா மாணவ மணிகளுக்கும் தேர்தல் தொடர்பான எல்லா விஷயத்தையும், வாக்களிப்பதன் அவசியத்தை பத்தியும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி மாதிரி விளையாட்டு வடிவுல, ஆனா ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற 14-17 வயது மாணவ மணிகளுக்கு தேர்தல் தொடர்பான அடிப்படை விஷயங்களை கத்து கொடுத்து வினாடி வினா பதிலை தேடுவோம், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு தேர்தல் தொடர்பான எல்லா தகவல்களும் தருவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதிலும் தங்களுடைய கல்லூரி மாணவ பேரவை தேர்தல்ல தேர்தல் நடைமுறையை அப்படியே கடைபிடிச்சு காட்டியிருக்காங்க. பாரத், பொதுவா ELC பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ELC குழு அமைப்பதற்கான அறிவு புரிந்துரை எனக்கு இல்லப்பா. பாரதி, உனக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லையே. தேர்தல் சம்பந்தமான எந்த கேள்வி கேக்குறதா இருந்தாலும் நம்ம முதல்ல கேட்க வேண்டியது நம்ம தேர்தல் மாமா கிட்ட தானே, உனக்கு தெரியாதா என்ன? சரியா சொன்னப்பா, வா நம்ம ரெண்டு பேரும் அவரோட வீட்டுக்கே போயிடுவோம். நாம போக வேணாம் பாரதி, அவரே நம்மள சந்திக்க வந்துகிட்டு இருக்காரு. நான் கிளம்புறப்ப அவர் போன் செஞ்சாரு. பாரு பாரு, நான் தான் சொன்னேன்ல, தேர்தல் மாமாவும் கல்பனாவும் வந்துட்டு இருக்காங்க பாரு. வாங்க மாமா, வா கல்பனா. ஆ பாரத், பாரதி, எல்லாருக்கும் வணக்கம். கல்பனா, நான் சொன்னேன்ல, பாரத் பாரதி ரெண்டு பேரும் நமக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆமா மாமா, பார்க்கும் போதே பயங்கர ஆர்வத்துல இருக்கிறாங்க போல தெரியுது. ஹே பாரத், என்ன இது, நீ யூஸ்வலா போடுற மாதிரி இல்லாம இன்னைக்கு டிரெஸ் எல்லாம் விதமா இருக்கு. மாமா, கல்பனா, அதே கேள்வியதான் நானும் கேட்டேன். சரி விடு, எங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கான பதில நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துதான் உங்க ரெண்டு பேருக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா கல்பனா. பாரதி சொல்லுமா, என்ன கேள்வி அது? மாமா, தேர்தல் கல்வி அறிவு குழு, அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு குழுவை அமைக்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம். சரி சரி சொல்றேம்மா. ஆனா
இஎல்சியின் நோக்கம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கம்மா. மாமா நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம், வா ரம்யா. வாமா ரம்யா. அட நம்ம ஊர் காலேஜ் பீப்புள் லீடர் ரம்யாவா இது? ஆமா பாரத், அதே ரம்யா தான். தேர்தல் மாமாவை சந்திக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் மாமாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரம்யா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? மாமா, எங்க காலேஜ் ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் முதல் முறையா வாக்கு போட போறாங்கல்ல, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டாரு. அடாடாடா, கரும்பு தின்ன கூலியா? நிறைய செய்யலாமா. பாரதி, பாரத், ரம்யா, இவங்க மூணு பேரும் கேட்ட கேள்வி ஒண்ணுதான். இங்க பாரு, கல்லூரி தொடர்பா நீ கேட்க நினைச்சத பள்ளி அளவுல பாரதி கேட்க இருந்தா. ஆக நீங்க ரெண்டு பேரும் கேக்குற கேள்விக்கு பொதுவான ஒரு பதில் நான் தரப்போறேன். அட ஆமா, பள்ளி மாணவர்களுக்கும் தேர்தல் விழிப்புணர்வை ஊட்டுறது ரொம்ப முக்கியமாச்சே. ஆமா ரம்யா, இந்த விஷயமா தேர்தல் ஆணையமும் பல வசதிகளை செஞ்சு தந்திருக்காங்க. மாமா இப்ப சொல்லுங்க, நாங்க எல்லாரும் கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கோம். இங்க பாருங்க, தேர்தல் ஆணையத்தோட கடமை வெறுமன தேர்தல் நடத்துறது மட்டும் இல்ல, இது சம்பந்தமான விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்துறது தேர்தல் ஆணையத்தோட நோக்கமும் கூட. அப்பத்தானே எல்லாரும் வாக்களிக்க முன் வருவாங்க. உங்க எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிருக்குமே, தேர்தல் ஆணையத்தோட ஒரு துறை இருக்கு, அதுக்கு நம்ம ஸ்வீப்னு பேர் சொல்றோம். அதாவது முறையான வாக்காளர்களோட கல்வி, அப்புறம் தேர்தல் பங்களிப்பு, இத பத்தி எல்லாம் அங்க வந்து நிறையவே சொல்லி தராங்க. இத ஆங்கிலத்துல சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் இலெக்டோரல் பார்ட்டிசிபேஷன், ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துறை வாக்களிப்போட இன்றியமையா முக்கியத்துவத்தை ஒவ்வொரு அளவிலும் ஒவ்வொரு மட்டத்திலும் நாடெங்கிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல இந்த இஎல்சி தேர்தல் தொடர்பா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, என்னென்ன தகவல்கள் நமக்கு தேவையோ அதையெல்லாம் சொல்லித்தர ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு வராங்க. கல்பனா சரியா சொன்னமா, இதுக்கு இஎல்சி அதாவது தேர்தல் கல்வி அறிவு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. எதிர்கால வாக்காளர்களுக்கும் முதல் முறையா வாக்களிக்க போறவங்களுக்கும், குறிப்பா கிராமத்துல இதுவரைக்கும் வாக்களிக்காம முதன் முதல வாக்களிக்க போறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் செயல்முறைய போதிக்கவும் தேர்தல் பாடசாலைய ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. அட அப்படியா? வாக்காளர் விழிப்புணர்வு அரங்கம்னு ஒரு பிரிவு இருக்கு. இதன் மூலமா வாக்களிக்கிறதுக்கு எப்படி பதிவு செய்யணும், எங்க பதிவு செய்யணும், இத பத்தின தகவல்கள்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா இல்லாம சாதாரண மக்களுக்கும் புரியற மாதிரி தேர்தல் தொடர்பான செயல்முறைகள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம VAF வோட்டர் அவேர்னஸ் ஃபோரம் அதாவது வாக்காளர் விழிப்புணர்வு மன்றம், இதன் மூலமா அரசாங்கம் சாரா துறைகள், அமைப்புகள், கார்ப்பரேட்ஸ் போன்றவற்றில் பணி செய்பவர்களுக்கும் வாக்களிப்பு விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வாக்காளருக்கு தேவையான போதனைகள் எல்லாம் கூட ஆணையம் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆமா மாமா, பள்ளிக்கூட அளவிலும் 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இதன் மூலமா விளையாட்டு போட்டி, வினாடி வினா, இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி தேர்தல் பத்தி நிறைய விஷயங்களை விளக்கி சொல்லி வராங்க. கல்பனா, இந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் மூலமா 14 வயதிலிருந்து 16 வயது உட்பட்டவர்கள் தேர்தல் நடைமுறை சம்பந்தமான எல்லா கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ரம்யா, இத போல கல்லூரியில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு முதன் முறையா அவங்க வாக்களிக்க இருக்கிறதுனால அவங்களுக்கு போதுமான அறிவுரைகள் போதனைகள் சொல்வதற்காக இஎல்சி அமைப்ப கல்லூரியிலே ஏற்படுத்துறாங்க. மாமா, அப்படினா இதன் மூலமா இன்னும் என்னென்னலாம் செய்ய போறாங்க? ஏய் ரம்யா, இந்த கேள்விக்கு பதில நான் சொல்றேன். கல்லூரி காலங்கள்ல தேர்தல் பத்தின அறிவும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பல ஆக்டிவிட்டீஸை இவங்க திட்டமிட்டு நடத்துறாங்க. போட்டி விளையாட்டு மூலமா கல்லூரி மாணவர்களுக்கு ஆர்வமும் உற்சாகமும் இன்னும் அதிகமாகும் தானே? EVM, VVPAT பத்தின நிறைய தகவல்கள், அப்புறம் வேட்பாளர்கள் எப்படி விண்ணப்பம் தாக்கல் செய்யறாங்க, தேர்தல் சம்பந்தமான டாக்குமெண்டரி படங்களை போட்டு காட்டுறாங்க, நாடகம் நடத்தி காட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்களோ அது தொடர்பா வினாடி வினா நடத்துறாங்க, வாத விவாதங்கள் எல்லாம் நடத்துறாங்க. இதுக்கு பரிசும் கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, என்னென்ன ஆப் இருக்கு, அந்த ஆப்ஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஆன்லைன்ல ஒரு விஷயத்தை எப்படி பதிவு பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வழிகாட்டுதல்கள் எல்லாம் அவங்க தந்துகிட்டு வராங்க. விளையாட்டு போட்டின்னு சொல்லி எப்படி விழிப்புணர்வை சின்ன வயசுலயே புகட்டுறாங்க பாருங்க. தெரிதல் மாமா, ரம்யா ரொம்ப கரெக்டா சொன்னாங்க.
இப்ப நீங்க அந்த தேர்தல் பாடசாலை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலயும் சில பேரு பள்ளிக்கூடம் கல்லூரி இதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேர்தல் முறைய, வாக்களிக்கிற முறைய, அதோட அவசியத்தை எடுத்து சொல்ல அந்தந்த கிராமத்துல தேர்தல் பாடசாலைய ஆரம்பிச்சிருக்காங்க. பள்ளிக்கூட நிழல்ல கூட ஒதுங்காதவங்களுக்கு தேர்தல் வாக்களிப்பு தொடர்பான ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறாங்க. இதுக்கான பொறுப்ப அந்தந்த வாக்குச்சாவடி அளவிலான அலுவலர், அதாவது பூத் லெவல் ஆபீசர் எடுத்துக்கிறாரு. தெளிவில்லாத பல விஷயங்களை அவங்களுக்கு இவர் புரிய வைக்கிறாரு. இந்த குழு ஒரு அரிய குழுவா தெரியுதே. இத தவிர இன்னும் என்னென்ன செய்யறாங்க மாமா? ஆமா பாரதி, வாக்காளர் விழிப்புணர்வு அமைப்புன்னு ஒரு பிரிவு இருக்கு மாமா, நீங்க அத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாமா, வோட்டர்ஸ் அவேர்னஸ் ஃபோரம், அதாவது வாக்காளர் விழிப்புணர்வு மன்றம், இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இது அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள், நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள், தொழிற்சாலை தொழிலாளர்கள், இப்படி சில பிரிவுகளுக்கு அவங்களுக்கு வாக்களிக்கிறதுல இருக்கிற பிரச்சனையும் இல்ல அது சம்பந்தமான ஐயப்பாடுகளோ எல்லாத்தையும் தீர்த்து வச்சு வாக்களிக்க உற்சாகப்படுத்துற அமைப்புமா இது. சரி மாமா, இப்படி இஎல்சி மூலமா அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க, தொழிற்சாலை தொழிலாளர்கள், நிறுவன ஊழியர்கள், இவங்க எல்லாரோட பிரச்சனையும் சந்தேகத்தையும் தீர்த்து அவங்கள வாக்களிக்க உற்சாகப்படுத்துறாங்க அப்படிங்கறத நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன். அப்ப பாரதி, இந்த இஎல்சிக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்ன்றத நீயே சொல்ல. இஎல்சி அமைப்பை ஏற்படுத்த பள்ளி கல்லூரிக்காரங்க விண்ணப்பத்தை அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் கிட்ட அல்லது துணை அதிகாரி கிட்ட கொடுக்கணும். அப்புறம் அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் இந்த அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்தணும். இந்த மாதிரி தான் தொழிற்சாலை தொழிலாளர்கள், நிறுவன ஊழியர்கள் எல்லாருக்கும் வாக்காளர் விழிப்புணர்வு மன்றம் உதவி செய்து. சூப்பர் பாரதி. பாரதி, இஎல்சி எப்படி அமைக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலும் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த அமைப்பை ஏற்படுத்துறது எவ்வளவு சுலபமான விஷயம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா பாரத். பாரத், போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் எழுதி வெற்றி பெற்ற நேயர் யாருன்னு சொல்லுப்பா. ஆமா மாமா, உங்களை போலவே நேயர்களும் சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் எழுதி குலுக்கல் முறையில வெற்றி பெற்ற நேயர் யாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருக்காங்க. சரியா சொன்ன பாரத். நம்மளோட உற்சாகம் நேயர்களோட சேர்ந்து வார வாரம் வளர்ந்துகிட்டே வர மாதிரி எக்கச்சக்கமா பதில் அளிக்கிற நேயர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுகிட்டே போகுது. போன வாரம் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொல்றியா? வாக்காளர் அடையாள அட்டை எந்த வருடத்தில் இருந்து அறிமுகம் செய்யப்பட்டது? சரியான பதில் 1993. வெற்றியாளர் பெயரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, நேயர்களே, பதில அனுப்புறதுக்கு முன்னாடி சரியான பெயர் மற்றும் முகவரி தான் தரோமா அப்படிங்கறத நீங்க சரி பார்த்து அப்புறம் பதில எங்களுக்கு அனுப்புங்க. வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலி நேயர் ஸ்ரீ புபித்ரா ஆகமாச்சாரியா, கோலாகாட், அசாம். வெற்றி பெற்ற நேயருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்துக்கான கேள்விய சொல்றோம், கவனமா கேளுங்க. வோட்டர்ஸ் அவேர்னஸ் ஃபோரம், அதாவது வாக்காளர் விழிப்புணர்வு மன்றம், எந்தெந்த வகையான வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுகிறது? கேள்விய மறுபடியும் கேக்குறோம். வோட்டர்ஸ் அவேர்னஸ் ஃபோரம் எந்தெந்த வகையான வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுகிறது? நேயர்களே, இந்த கேள்விக்கான சரியான பதிலை அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9999031950. நம்பரை மீண்டும் ஒருமுறை சொல்றேன், 9999031950. வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் சில புதிய தகவல்களுடன் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரத், உங்கள் பாரதி, உங்கள் கல்பனா, மற்றும் உங்கள் தேர்தல் மாமா. தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திருமே, ஜனநாயகம் செழித்திருமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக, வாக்காளர் ஜங்ஷன்.
நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.